கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாளிலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. லூக்கா எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 18:10-14 முடிய நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு தலைப்பை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், 9 இப்படியாக துவங்குகிறது, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ரூமை சொன்னார் என்று பார்க்கிறார். தங்களை நீதிமான் என்று எண்ணி, அப்போ தானாக ஒரு மேன்மை அந்த இடத்துல வந்து விடுகிறது. எப்போ நம்மை நாமே நீதிமான் என்று நினைத்து கொண்டால், ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களை நாம் அற்பமாக எண்ண ஆரம்பித்து விடுகிறோம் என்பதை அவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி இது நடக்கிறது? அனுதின வாழ்க்கையில், டே டு டே லைஃப், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையிலே இது இப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை அலசி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். தன்னை நீதிமான் அப்படின்னு எப்போது நமக்கு தோணும் அப்படின்னா, மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர் வந்து ஒரு பரிசுத்தவான், இவர் வந்து நீதிமான், இவர் வந்து நிறைய பைபிள் தெரியும், இவர் வந்து நல்லா பாடுவார், இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், இவர் எப்போ பார் உட்கார்ந்தாலும் நிமிர்ந்தாலும் அவர் வந்து ஸ்தோத்திரம் சொல்லுவார், இவர் போய்கிட்டு இருக்கும் பொழுதுலாம் வந்து எப்போ பார் அல்லேலூயா சொல்லுவார், இவர் வந்து எப்போவும் வாயில் வந்து நல்ல வார்த்தை தான் இருக்கும், இவர் வந்து ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு மற்றவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு நம்முடைய தரைக்கும் நம்ம காலுக்கும் நடுவில் மெதுவாக கேப் அப்படியே கூடிக்கிட்டே போகும். அப்போ என்ன ஆயிரும்னா, ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களை அற்பமாக என்ன தோன்றுவது, இது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. சில நேரம் நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பஸ் பக்கத்துலேயோ லாரி பக்கத்துலேயோ நீங்கள் நடந்து போனீங்கன்னா, அங்கே திடீர்னு வந்து ஒரு அந்த பிரேக் பூஸ்டர்லேருந்து ஏர் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி ஜபம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டுட்டே இருப்பாங்க. என்னன்னா, ஸ்தோத்திரம் சொல்றாங்களாம். அடுத்தவங்க ஜபம் பண்ணும் பொழுது ஜபத்தை கேட்காதபடிக்கு இவர்கள் தனியாக ஒரு அங்கே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. முழு காங்கிரிகேஷன் அமைதியா இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, இடையில இந்த வார்த்தையை அப்படியே சொல்லிட்டே இருப்பார். இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்குலாம், ஆமா ரொம்ப பரிசுத்தவான், நம்ம அதை மறுக்க முடியாது. நாம ஜபம் பண்றதுக்கு பதிலாக அவங்க தனியா ஒரு பக்கம் ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு, தன்னை நீதிமான் என்று நம்பி, பைபிளை ஒப்பிட்டோ வசனத்தை ஒப்பிட்டோ நியாய நீதியை ஒப்பிட்டோ இல்லாம, மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு மற்றவர்கள் பேசுவதை கேட்டு தன்னை நீதிமான் என்று நம்பி, இப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களை அற்பமாக நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதை குறித்து ஒரு ஓமை சொல்றார். என்ன பண்றாரு, 11 இப்படி துவங்குகிறது. பரிசேயன் நின்று அப்படின்னா, நம்ம வழக்கமாக நம்ம நினைக்கும் பொழுது ஆமா பரிசேயன் நின்று. ஆனா இத வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த வார்த்தையை கொஞ்சம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. என்ன பண்றாங்க, இன்னொரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம இந்த வசனத்துக்கு திரும்ப வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:5 பாருங்க. மத்தேயு 6:5, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது இப்போது மாயக்காரனை போடியிருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் என்று ஜெபம் பண்ண விரும்புவார்கள். சரி, அங்க அந்த அந்த நின்று அந்த வார்த்தையை நீங்க நல்லா திரும்பவும் எம்பசைஸ் பண்ணி நான் அதை படிக்கிறேன். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். ஒருவேளை நின்று ஜபம் பண்ணுவது தவறா அப்படின்னு அதை சொல்ல வரலண்ணா. நம்முடைய இந்த சப்ஜெக்டுக்காக நான் அதை அந்த அந்த இடத்த கொஞ்சம் ஹைலைட் பண்றேன். உட்கார்ந்து ஜபம் பண்றது தப்பா கிடையாது, நின்று ஜபம் பண்றது தப்பா கிடையாது,
பல பொசிஷனில் ஜபம் பண்ணினதை பைபிள் சொல்லுகிறது. நின்று ஜபம் பண்ணினார்கள், கைகளை தூக்கி ஜபம் பண்ணினார்கள், உட்கார்ந்து ஜபம் பண்ணினார்கள், சாஷ்டாங்கமாக விழுந்து ஜபம் பண்ணினார்கள், முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணினார்கள், படுத்த படுக்கையாக இருந்து ஜபம் பண்ணினார்கள். இப்படி பல விதமான பொசிஷன் இருக்கிறது. நிச்சயமாக புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவத்தில் ஜபம் பண்ணுவதற்கு ஒரு பொசிஷனை தேவன் கட்டளை இடவே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மத்திய எழுதின சுவிசேஷத்திலேயே எங்களுக்கு ஜபம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்ட பொழுது அவர் எப்படி சொல்லித்தரார் பாருங்க. மத்திய 6:8 நான் வாசிக்கிறேன். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது என்று தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு நேரடியாக வார்த்தைகளுக்குள்ளாக போய்விடுகிறார். நாம் எப்படி சொல்லித்தரோம் பிள்ளைகளுக்கு ஜபம் பண்ணணும்னா, முழங்கால் படிக்கிட்டு, கண்ணம் போடு, கையை கூப்பிட்டு வை அப்படின்னு நம்ம ஃபிசிக்கல் பொசிஷனை கற்றுக் கொடுப்போம். ஆனால் ஃபிசிக்கல் பொசிஷனை குறித்து வேதாகமம் நமக்கு கட்டளையிடவில்லை. நாம் எப்படி ஜபம் பண்ணணும்னு தான் சொல்லிக் கொடுக்குறதே ஒழிய ஃபிசிக்கல் பொசிஷனை அங்கே சொல்ல வரவில்லை. சரி, நம்முடைய சப்ஜெக்டுக்கு வரும் பொழுது இங்கு பரிசேயன் நின்று என்று ஒரு கோலன் 2 புள்ளி, அது கார்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கார்புள்ளி போட்டு அங்கே வருகிறது. அதாவது பரிசேயர்கள் ஜபம் பண்ணும் பொழுது ஒரு பொசிஷனை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நம்ம வந்து இப்போ நம்ம இப்படி ஜபம் பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து நின்று ஜபம் பண்ணுவோம், முன்னாடி வந்து ஜபம் பண்ணுவோம், அல்லது நம்ம என்ன வசதி இருக்கோ அதை செய்கிறோம். ஆனால் பரிசேயர்களோ ஜபம் பண்ணுவதற்கென்று ஒரு பொசிஷனை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு வகை இருக்கிறது. அங்கே எருசலேம் நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், எருசலேம் அங்கே இந்த சுவருக்கு இந்த வெயிலிங் வால் அப்படிங்கிற அந்த தேவாலயத்தினுடைய சுவரனுடைய ஒரு காம்பவுண்ட் வால் பகுதி இன்னமும் இருக்குது. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பரிசேயர்கள்லாம் வந்து அங்கே நின்று அவங்க ஜபம் பண்ணுவாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆடுற மாதிரி அவங்க பொசிஷன், இப்படி 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 தான் மேலேருந்து இப்படி ஆடி ஆடி தான் ஜபம் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய வழக்கம். இப்போது பரிசேயன் நின்று ஜபம் பண்ணுகிறான் அப்படின்னா ஒரு பொசிஷனை அவர்கள் மெயின்டைன் பண்ணி மற்றவர்கள் பார்க்கும்படியாக அவர்கள் தங்களை நீதிமானாக காண்பித்துக் கொள்வதற்கு ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொள்கிறார்கள். அந்த இப்போ நம்ம நிறைய பேர் பார்ப்போம் சில இடங்களில், எல்லாரும் வந்து பயபக்தர் தலையை குனிஞ்சு கையை கூப்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சில பேர் மாத்திரம் யாராவது சில பேரில் ஒருத்தர் யாராவது என்ன பண்ணுவார்னா திடீர்னு வந்து ரெண்டு கையை மேலே தூக்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ணுவார். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஐயோ ரொம்ப பரிசுத்தவான் போல இருக்கு, அவர் கைகளை தூக்குனா அந்த வைஃபை மோடமில் வந்து ரெண்டு ஆண்டனாவை தூக்கணும்னா நேராக சிக்னல் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி இவர் ரெண்டு கையை மேலே தூக்கி தான் ஜெபம் பண்ணால் தான் ஜெபமே வரும் நிறைய பேருக்கு. இப்போது அவர் பரிசை நின்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் அப்படின்னு கம்பேர் பண்ணுறார். நான் வந்து பரிகாரர், பரினா அந்த வல்லினம் ரா, அதை வந்து கிரீக் வேர்டு என்ன சொல்லிருக்குன்னா ஹார்பக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஹார்பக்ஸ் அப்படின்னா வந்து ஆவேசமான அல்லது மிரட்டி பணம் பறிக்கிறவர்கள், பறிக்கிறவர்கள் அந்த பரிகாரர். அப்போ மிரட்டி பணம் பறிக்கிறவங்க ஆவேசக்காரர்கள், எக்ஸார்ஷனர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம பார்க்கணும். அப்போது நான் வந்து மிரட்டி பணம் பறிக்கிறதோ ஆசை காரணம், நான் வந்து ஆவேச காரணம் கிடையாது, நான் ரொம்ப அமைதி, நான் ரொம்ப பரிசுத்தவான், வந்து மற்றவர்கள்ட்ட நான் அதிர்ந்து கூட நான் பேச மாட்டேன், இப்போ பாரு அப்படியே சாந்தமாக போயிட்டு சாந்தமாக வந்துடுவேன்னா நாங்கள் பரிசுத்தவான் நீதிமான் அப்படிங்கிற ஒரு தோரணையை அவர் உண்டு பண்ணுகிறார். நான் பரிகாரர், அடுத்தது என்ன சொல்கிறாரு, நான் அநியாயக்காரர், விபச்சாரக்காரர்லாம் கிடையாது, நான் வந்து நியாயமாக இருக்கிறேன், என்னுடைய பணம் உண்டு, என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு நான் நியாயமாக இருக்கிறவன், நான் விபச்சாரக்காரனும் கிடையாது, இந்த வெளியே நிற்கிறான் பாருங்கள் அவனை மாதிரி கூட கிடையாது. இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 11:18-11. பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் ராதனால் உம்மை தோற்றிருக்கிறேன். அந்த ஆயக்காரனே அப்ப கவனிச்சிருக்கிறார். இப்போ இவர் நேரா உள்ள வந்துட்டு இவர் வந்து தன்னுடைய பொசிஷனை வச்சு தேவனிடத்துல ஜபத்தை மாத்திரம் அவர் ஏறெடுக்கல,
அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்க, நான் எவ்வளவு பக்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதை அவர் கணக்குப்படி இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர் மாதிரி இல்லை, அநியாயக்காரர் மாதிரி இல்லை, விபச்சாரக்காரனாகவும் இல்லை, மற்ற மனுஷரை போறவும் இல்லை, தூரத்தில் நிற்கிறான் பாருங்க, அவனை போல கூட நான் இல்லை. நான் வந்து எப்படி, நான் ரெண்டு தரம் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாவற்றையும் நான் தசம பாகம் கொடுக்குறேன். அது எவ்வளோ அழகாக பட்டியலிடுறார் பாருங்கள், வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன், 12வது வசனம், என் சம்பாத்தியத்தில் எல்லாம், அதாவது நான் தசம பாகம் தரேன் அப்படின்னு மாத்திரம் சொல்லலை, என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசம பாகம் தருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். நமக்கு வந்து ஒருவேளை வேலை செய்வதனால சேலரி வரலாம், சைட்டில் ஓவர் டைம் பண்ணுறதுனால நமக்கு வருமானம் வரலாம், ஏதாவது வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால வருமானம் வரலாம், கிளாஸஸ் எடுக்கிறதுனால வருமானம் வரலாம், இப்படி பலவிதமான வருமானம் வந்தாலும் அதுலேயும் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறாராம். எனக்கு வந்து என்னுடைய எந்த சம்பாத்தியம் வந்தாலும், வீட்டில் வந்து என்ன வருமானம் வந்தாலும், எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் செலுத்துகிறேன், ரெண்டு முறை நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன், அதனால நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது இதை நம்முடைய லைஃப் அல்லது இந்த கால லைஃப்பை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தால் இது தவறா அல்லது உண்மையா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற வசதிகளை நாம் சொல்லி ஜபிக்கத்தான் செய்கிறோம். எனக்கு நல்ல வேலை கொடுத்துருக்குறீங்க, அதனால் தேவனே உமக்கு நன்றி, எனக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்துருக்குறீங்க, தேவனே உமக்கு நன்றி, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நல்லா வச்சுருக்கிறீங்க, இந்த தேசத்துக்கு கூட்டி வந்தீங்க, எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, நாங்கள் சேமிக்கிறோம், எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது, பிள்ளைகள் படிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், பேர பிள்ளைகள் எடுத்துட்டோம், எங்களுக்கு சுகம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, இதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கத்தானே செய்கிறோம். அதில் என்ன தப்பு, அதைத்தானே அவர் செய்கிறார். நான் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படிங்கிற, ஒருவேளை நம்ம அதை கம்பேர் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய சூழ்நிலையை கம்பேர் பண்ணி நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி என்று தேவனிடத்தில் நாம் கொடுக்கத்தானே செய்கிறோம். அதில் என்ன பிரச்சனை? அப்போ பரிசேயக்காரனையும் நம்முடைய சூழ்நிலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமானா, ஒரு ஃபைன் அங்கே லைன் டிஃபரன்ஸ் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9-10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9-10 வசனங்கள். நான் அப்போஸ்தலரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்படுத்தியதனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்றவர்க்கும் பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபையில் விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே. அப்படி கவனிச்சிங்களா, பவுல் அப்போஸ்தலன் எப்படி தன்னுடைய சம்பவத்தை ஒப்பிடுகிறார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு அப்படின்னு சொல்லல, பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை, விருதான வீணாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அப்படி இருந்தாலும் ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்போ நம்முடைய முயற்சியினாலே நாம் சம்பாதித்தோமா, நம்முடைய புத்தியினாலே நாம் வந்து வளர்ந்திருக்கிறோமா, நம்முடைய உறுதிப்பாட்டினாலே நாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நிலைத்து நிற்கிறோமா, அப்படி நம்ம ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. நம்ம எப்பொழுதும் ஜபம் பண்ணும் பொழுது நம்முடைய இன்றைய சூழலை வைத்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உம்முடைய கிருபையினாலே நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன், நீர் எனக்கு கொடுத்த தயவுனாலே, நீர் என் மீது காண்பித்த தயவுனாலே நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் மறவாமல் நாம் ஹைலைட் பண்ண வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனமும் என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார், உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்று கொள்ளாதது யாது, நீ பெற்று கொண்டவனானால் பெற்று கொள்ளாதவன் போல்
ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அந்த வசனம் நிறைய பேருக்கு அது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். அதை நான் திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அதாவது நம்ம இந்த உலகத்தில் பிறந்த பொழுது நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒன்றும் தெரியாது. வளர்ந்தோம், சின்ன பிள்ளையாக இருந்தோம், என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. பள்ளிக்கூடத்துக்கு போனோம், என்ன தெரியும்? 1வது வகுப்பு பாடம் தெரியும், அல்லது 5வது வகுப்பு பாடம் தெரியும். காலேஜுக்கு போனோம், என்ன படிக்க போனோமோ அந்த பாடம் நம்ம கற்றுக்கொண்டோம். உலகத்துக்குள்ளே வேலைக்கு போகிறோம், என்ன கற்றுக்கொண்டோம்? வேலையை குறித்த காரியங்களை கற்றுக்கொண்டோம். எது நல்லது, எது தீமை என்று கற்றுக்கொண்டோம். எது பாடம் என்பதை கற்றுக்கொண்டோம். எது அவசியம் என்பதை கற்றுக்கொண்டோம். எது அவசியம் இல்லை என்றதை கற்றுக்கொண்டோம். எது செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். எதெல்லாம் தவறு என்று கற்றுக்கொண்டோம். இதெல்லாம் எப்போ வந்தது? குழந்தையாக பிறந்ததிலிருந்து இன்றைய வரைக்கும் நாம் இவைகளெல்லாம் கற்றுக்கொண்டது. இது அதாவது என்ன அர்த்தம்னா, உள்ளேருந்து வெளியே வரல, வெளியேருந்து உள்ளே போனது. நாம் இப்போ இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் இன்றைக்கு நான் யாராக இருக்கிறேனோ, நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? எதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை? எது ஒரிஜினலாக இருந்தது? ஒன்றுமே கிடையாது. ஒரிஜினலாக என்ன? ஒன்றுமே தெரியாது. அப்போது பெற்றுக்கொள்ளாதது எதுன்னு கேட்குறாரு. எல்லாமே பெற்றுக்கொண்டது தானே, எல்லாமே கற்றுக்கொண்டது தானே, எல்லாமே உலகத்திலேருந்து நான் வாங்கி கொண்டது தானே. அப்போது அடுத்தது கேட்குறாரு, நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் என் மேன்மை பாராட்டுகிறாய்? அப்போ எல்லாமே நான் உலகத்திலேருந்து நான் கற்றுக்கொண்டதாக இருந்தால், என்னமோ ஒரிஜினலாகவே வந்து காதில் குண்டலத்தோடு பிறந்தது மாதிரி நீ ஏன் வந்து பெருமை பாராட்டுகிறான்னு கேட்குறாரு. அது கற்பனை. எவனாவது வந்து தங்கத்தோட பிறப்பானானா ஒருத்தனும் பிறக்க மாட்டான். காவியத்தில் கற்பனையில் கதையில் என்னென்னாலும் எழுதலாம். வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி எழுதலாம். அழுக்கு உருண்டுனா அதில் வந்து சிலையாக உருவாக்க முடியும். அப்போ அவ்வளவு நாளாக குளிக்காமல் அந்த அம்மா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அதை தானே சொல்லுது. ஒரு புராண கதை இருக்கு, அந்த அம்மா வந்து அழுக்கை உருட்டி ஒரு பொம்மையாக செஞ்சிட்டாங்களா அது வந்து. சரி, நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகலை, நம்ம சப்ஜெக்ட் அது இல்லை. அப்போது நீ பெற்றுக்கொள்ளாதவனாயிருந்தால், பெற்றுக்கொள்ளாதவனாயிருந்தால் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே எனக்கு கிடைத்தது தானே, எல்லாமே நான் வந்து பெற்றுக்கொண்டது தானே அப்படின்னா, பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். எத்தனை பேருக்கு வந்து எவ்வளவு படித்தாலும் புத்தி வர்றதில்லை, எத்தனை பேருக்கு படிப்பு வர்றதில்லை, எத்தனை பேருக்கு வந்து கேட்டாலும் உள்ளே போவதில்லை. 10 தடவை நீங்கள் படித்து கொடுத்தாலும் 11வது தடவை டம்பாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிறோமே, அதை தேவன் அல்லவா கொடுத்தார். அதை தான் சொல்கிறார், நீ பெற்றுக்கொள்ளாதவனாக இருந்தால் பெற்றுக்கொண்டவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்போ மேன்மை பாராட்டுறது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நான் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு நான் கொஞ்சம் சம்பாதித்திருக்கிறேன், கொஞ்சம் சேமித்திருக்கிறேன், கொஞ்சம் நான் வளர்ந்திருக்கிறேன், கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, அது அத்தனையுமே தேவனுடைய கிருபை தான், என்னுடைய முயற்சியினாலே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதை நாம் சொல்ல வேண்டும். ஆதியாகமம் 48:9 பாருங்க. ஆதியாகமம் 48:9, யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். யோசேப்பு ஆக்சுவலி அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு தேசத்து பிரைம் மினிஸ்டர். அவர் சொல்லுகிறார் தன்னுடைய தகப்பனை நோக்கி, இவர்கள் என் இவ்விடத்திலே தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். இப்போ நமக்கு என்ன இருந்தாலும், பெற்றுக்கொண்ட எதுவாக இருந்தாலும் அது தேவனுடைய கிருபை என்பதை அறிக்கை செய்வதிலே நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு நாளும் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவதிலே நாம் எந்த வகையிலும் யோசனை கூட நமக்கு வந்துவிடக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அது ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயா 65:5, ஐசாயா சாப்டர் 65:5, 65:5. நீ உன்மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எருகிற அக்னியுமாயிருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. ரொம்ப ஆச்சாரம்,
நான் இன்றைக்கி குளிச்சிருக்கிறேன், இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், என்னை தொடாத, பக்கத்தில் வராத, நான் நேராக போய் ஜப அறையில் உட்காந்து ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே வருவேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடலாம், அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கை கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போவாங்க, ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. நான் வந்து 3 நாள் ஃபாஸ்டிங்கு இருந்து நான் ஒரு காரியத்துக்காக ஜபம் பண்ண போகிறேன், அதனால் என்னை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாது, என்கிட்ட எந்த செய்தி நீங்கள் சொல்லிடக்கூடாது, நான் வந்து வீட்டை ரூமை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படின்னு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்வது போல நினைத்து கொள்வது. ஏன்னா அடுத்தவங்களை பார்த்தா இவங்க தீட்டாயிருவாங்களாம், யாரோ கை பிடிச்சிட்டா இவங்களுக்கு தீட்டு வந்துடுமாம். எங்கே இருந்து இதெல்லாம் கற்றுக்கொண்டோம், எங்கே இருந்து இதெல்லாம் வந்தது? பைபிளுக்கும் இதற்கும் முறை சம்பந்தமே இல்லை. நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்க, ஜவ்வாது சென்டெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாமா, அது வந்து நம்மளை பரிசுத்த குலைச்சல் ஆகி விடாதா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதான் சொன்னேன், ஜபத்துக்கும் நீங்கள் ஜவ்வாது அடிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து சென்ட்டை குடிச்சுக்கோங்க, என்னென்னு பண்ணுங்க, இது வந்து உள்ளே போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியே வருவது தான் பிரச்சனைன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். எதுலனால் நமக்கு கவலை? நான் ஒழுங்காக சபைக்கு போகிறேனா, நான் ஒழுங்காக ஆராதனையில் கலந்து கொள்கிறேனா, ஒழுங்காக நான் தேவனுடைய சட்டத்தின்படி நடந்து கொள்கிறேன், என் வாழ்க்கை சத்தியத்தின்படி இருக்கிறதா, அதில் கவலைப்படுவதை விட்டுவிட்டு நான் குளிச்சுட்டு ஜபம் பண்ணணுமா, சென்ட் அடிக்கலாமா, ஜபாது போட்டுக்கலாமா, வீட்டில் வந்து ஊதுபத்தி கொளுத்தலாமா, இதெல்லாம் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் அங்கே யானையே அங்கே போய்கிட்டு இருக்கு. பூனையை பற்றி கவலைப்படக்கூடாது. நீதிமொழிகள் 16:5 பாருங்கள், நீதிமொழிகள் 16:5. மனமேட்டின்மை உள்ளவன் என்றும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்குள் தப்பான். மனமேட்டி உள்ளவன், மனமேட்டிமை உள்ளவன் எவனும். பக்கம் 776, நீதிமொழிகள் 16:5, ப்ராவர்ப்ஸ் 16:5. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், கையோட கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். எவ்வளோதான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாலும் தண்டனை வந்து தான் சேரும் அப்படிங்கிறார். யாருக்கு? மனமேட்டிமை உள்ளவனுக்கு. பல நேரங்களில் கிறிஸ்டின் சபையில் உள்ளவங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், அந்த எண்ணம் இருக்குது, நாங்கள் வந்து 52 வாரமும் நாங்கள் போயிடுவோம், கரெக்டாக 8 மணிக்குள்ளே போயிடுவோம், 5 பகுதியில் நாங்கள் கலந்துக்கிறோம், நாங்கள் வந்து இசைக்கருவி இல்லாமல் நாங்கள் பாட்டு பாடுவோம், நாங்கள் செய்தியை நாங்கள் ஆர்வமாக கேட்டுக்கிறோம், வீட்டில் போய் நாங்கள் அசைப்படுவோம், எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம், கர்த்தருடைய பந்தியில் ஒரு நாளும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்துகிற மக்கள் அதிகம் பேர் நம்மளுடைய மத்தியிலே உண்டு. நம்முடைய மத்தியில் நான் நம்ம ரூம் சொல்லலை, கிறிஸ்துவின் சபையார் என்று சொல்லிக்கொள்ளுற மத்தியிலே சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் வந்து கர்த்தருடைய சரீரத்தில் நாங்கள் ஒன்றாயிருக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் வந்து கிறிஸ்துவின் சபையார், நாங்கள் வந்து கர்த்தருடைய பந்தியை நாங்கள் கரெக்டாக கடைபிடிப்போம், எல்லாம் ஓகே, அதில் சந்தோஷம்தான். ஆனால் அதை மேன்மைப்படுத்துவதற்கு இடமில்லை. நீங்கள் மேன்மைப்படுத்தி மற்றவர்களை குறைவாக நினைப்பதற்கு இடமில்லை. அவங்களாம் டினாமினேஷன், அவங்களாம் வந்து சத்தியத்தின்படி இல்லை, அவங்களாம் வந்து நரகத்துக்கு தான் போவாங்க, அவங்களாம் வந்து மோசமானவர்கள், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அது சொன்னாலே முடிஞ்சு போச்சு. நீ மற்றவர்களை அற்பமாக எண்ணுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அவர்களை திருத்துவதற்கு நாம் இருக்கிறோம், அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க நாம் இருக்கிறோம். நமக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது, நாம் முன்னதாக வந்து விட்டோமே ஒழிய அவர்கள் வருவதற்கு நாம் பாடுபட வேண்டும், அதுதான் நம்முடைய கடமை. அதை விட்டுவிட்டு நம்மை வேறுபடுத்தி காண்பித்து நம்ம என்னமோ நாம் பெரிய பரிசுத்தவானோம், மற்றவர்களெல்லாம் பாவிகள் போல நாம் வந்து பாவிக்க ஆரம்பித்தால் நாம் நீதிமான் என்று நம்பிக்கொள்கிறவர்களாக மாறிவிடுவோம். ஒரு நாளும் நம்மை நாமே மேன்மைப்படுத்தலாகாது. நாம் கிருபை பெற்றவர்கள், சத்தியத்தை அறிவதற்கு நமக்கு பிரயோஜனம் இருந்தது. எத்தனையோ பேருக்கு சத்தியம் சொல்லி கொடுத்ததற்கு அப்புறமும் கீழ்ப்படியாமல் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஒரு பக்கம், ஆனால் சத்தியம் இது என்று தெரியாமல் இருக்கிறவர்கள் இன்னொரு பக்கம். அப்போ அவர்களுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்க வேண்டும். ஒரு லீதியால் ஐரோப்பா தேசத்திலே ஒரு
அந்த கடற்கரையிலே உட்காருவதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பவுல் அந்த இடத்துல போனார், அவர்களை பார்த்தார், பேசினார், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சத்தியம் யூரோப்பு தேசத்துக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு, அந்த பெண்மணி வழியாக அந்த இடம் திறக்கப்பட்டது. அது கிருபையாயிருந்தது. ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகள் கடைசியில் என்ன நடக்குது பாருங்க. அப்போ பவுல் அப்போஸ்தலர் 28 அதிகாரத்துக்கு வாங்க, கடைசி 2 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரம் கடைசி 2 வசனம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டின், சாரி பிரதர், 29 சேர்த்து வாசிங்க. 29, இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு கைதியா இருந்த பொழுதும் சத்தியத்தை சொல்வதற்கு அங்க போகிறார். அங்க இருந்த யூதர்கள் பவுலை குறித்து கேள்விப்பட்டு அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்க வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சத்தியத்தை சொன்ன பொழுது அவர்கள் கேட்க மனதில்லாமல் திரும்பி போய்விட்டார்களாம். நாமெல்லாம் அதை கேட்டோம், கீழ்ப்படிந்தோம், கிருபையின் கீழே நாம் இருக்கிறோம். அதுதான் வந்து நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தன்மை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 27-28 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். சாடினார். வெள்ளையடிக்கப்பட்ட சுவரு, ஏன்னா வெளியே நீ வந்து பரிசுத்தவான காட்டிக் கொள்கிறாய், வெளியே நீ கிறிஸ்தவனாக காட்டிக் கொள்கிறாய், வெளியே நான் நீதிமான் என்று காட்டிக் கொள்கிறாய். ஆனால் உண்மையிலே உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறது? மற்றவர்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறதா? அல்லது தான் நீதிமான், மற்றவன் அநீதிமான், தான் பரிசுத்தன், மற்றவன் அசுத்தன் என்று சொல்லுவதிலே, பாயிண்ட் அவுட் பண்ணுவதிலே, ஐடென்டிஃபை பண்ணுவதிலே, அவனை ஐசோலேட் பண்ணுவதிலே நாம் குறியா இருக்கிறோமா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, சரி நான் வந்து துபாயில் இருந்தாலும் இந்தியாவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவன். அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டினாமினேஷன் மக்கள் மத்தியில் போய் நீங்கள் வந்து சேர்ந்து இருந்தாலே நம்ம ஏதோ பெரிய பாவம் பண்ணது மாதிரி சொல்லக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அது பெந்தகோஸ்தேக்காரங்க, சிஎஸ்சிக்காரங்க, அவங்களோட இவர் வந்து அவங்க வீட்டுக்கு போன வந்து நான் பார்த்தேன், அங்கே வீட்டில் அவர் போய் ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு. எங்கேருந்து பைபிளை கண்டுபிடிச்சாங்க? அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? ஓய்வு நாளிலே தேவாலயத்தில் போய் அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய ஜனங்களோடு சேர்ந்து தேவனை தொழுது கொண்டார்கள். இந்த வித்தியாசத்தை பார்க்க முடியலையா? அப்போ அவர்களுக்கு யார் சத்தியம் சொல்வது? ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. சனிக்கிழமையிலே அவர்கள் கூடி வந்திருக்கிற எருசலேம் தேவாலயத்திலே பேதுருவும் யோவானும் போகிறார்கள், அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பவுலும் பல இடங்களிலே பார்க்கிறோம், ஜெப ஆலயத்திலே போய், சினகாக் தேவ ஆலயம் வேறு, ஜெப ஆலயம் வேறு, ஜெப ஆலயத்திலே போய் சனிக்கிழமையிலே ஓய்வு நாள் தோறும் அப்படின்னு சொல்லுகிறது. அங்கு போய் அவன் பிரசங்கம் பண்ணினான் அப்படின்னா, அப்ப சனிக்கிழமை நான் வந்து தொழுகை நடத்துறேன்னா கிடையாது. கிறிஸ்தவர்களாகி நாம் வாரத்தின் முதலாம் நாளில் தொழுகையிலே நாம் தேவனை தொழுது கொள்கிறோம். ஆனால் மற்ற நேரங்களிலே, மற்ற இடங்களிலே, அவர்கள் கூடி வருகிற இடங்களிலே, அவர்கள் மத்தியிலே போய் நாம் சத்தியத்தை சொல்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்கிறோம். அங்கே போகவே கூடாது அப்படின்னா, அதுதான் பவுல் சொன்னார், கொரிந்து பட்டணத்துக்கு எழுதினார், நீங்கள் வந்து உலகத்தை விட்டே வெளியே போக வேண்டியிருக்குமே அப்படின்னார். நம்ம யார்கிட்ட போய் சத்தியத்தை சொல்ல போகிறோம்? நம்ம மாத்திரம் கூடி கொண்டு, நம்ம மாத்திரம் கை கோர்த்து கொண்டு, இப்படியே யெகோவா விட்னஸ்காரன் மாதிரி நேராக மேலே போயிடலாம், நம்ம இருக்க முடியுமான்னு கிடையாது.
நம்முடைய வேலை என்ன? ஒவ்வொரு முறையும் நான் எனக்கு தேவன் கொடுத்த கிருபையினாலே நான் சத்தியத்துக்குள்ளே வந்தது போல மற்றவர்களும் சத்தியத்திற்குள்ளே வர வேண்டும் என்கிற அந்த நோக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்று பேதுரு 5:5 பேதுரு சொல்கிறார், நாம் தேவ கிருபையினாலே அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும், அதை போர்த்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எனக்கு தேவன் கொடுத்த கிருபையினாலே தான் என்பதை நாம் அறிக்கையிடுவதிலே மறந்து போய்விடக்கூடாது. லூக்கா 18:13 வாங்க, அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:13, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இப்போ பரிசேயன் இந்த ஆயக்காரனை கவனித்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம 11 பார்க்கிறோம். இந்த 13 இவர் எங்கே நிற்கிறாரு? ஆயக்காரன் தூரத்தில் நிற்கிறார். அப்படின்னா பக்கத்தில் வருவது, பக்கம் எது தூரம் எது? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை பலிபீடம் இருக்கலாம், ஜபத்துக்கென்று ஒரு பொசிஷன் அங்கே வைத்திருந்திருக்கலாம், ஒரு இடம் வைத்திருந்திருக்கலாம், தேவாலயம் எருசலேம் தேவாலயத்தினுடைய அந்த அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் வந்து வெளிப்புறம் இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் கூடுகிற இடம், இப்போ இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் உள்ளே வருவதற்கு இடம் இல்லை, இப்படி ஒவ்வொரு ஏரியா அவங்க மார்க் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆயக்காரன் உள்ளே கூட வராமல் தூரத்தில் நின்று, எனக்கு என்ன உள்ள நான் வருவதற்கு தகுதி இல்லை, நான் பரிசுத்தவான் இல்லை, நான் இன்னமும் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும், அப்போ தூரத்தில் நின்று கொண்டு அவன் என்ன சொல்கிறான், தன் மார்பிலே அடித்து கொண்டு, கவனிங்க, கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், கவனிச்சிங்களா, நம்ம அண்ணாச்சி ஆண்டனா தொக்குற மாதிரி இல்லாமல், கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொன்ன உடனே அதைத்தான் அங்கே ஒப்பிட்டு சொல்கிறார். அவன் அல்ல, இவன் அல்லவா ரட்சிக்கப்பட்டான், இவன் தான் சமாதானத்தோடு வீட்டுக்கு போகிறான், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தன்னை உயர்த்தவன் எவனும் தாழ்த்தப்படுவான். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நாம் மேன்மையானவர்களாக எண்ணிவிடக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், மேன்மையானவர்கள், ஆனால் அந்த எண்ணம் உள்ளே நமக்கு வந்துவிட்டால் மற்றவர்களை நாம் தவறாக நினைத்து விடுவோம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று பார்க்கிறோம். கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடலாம். 112 112:1 கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து, அந்த பயம் என்னைக்கே இருக்கணும். அந்த பயம் போயிடுச்சுன்னா துணிகரம் வந்துவிடும். துணிகரம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும். ரோட்டில் போகிறோம், ஏன் ஒழுங்காக போகிறோம், ஏன்னா போலீஸ் அங்கே நிற்கும். ஏன் ஒழுங்காக நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம், ஏன்னா போலீஸ் அங்கே நிற்கும். ஏன் வீட்டில் அமைதியாக இருக்கிறோம், ஏன்னா போலீஸ் அங்கே நிற்கும். ஏன் வந்து ரோட்டில் போய் 4 சண்டை போடலை, ஏன்னா போலீஸ் அங்கே நிற்கும். ஏன் வந்து கையில் வந்து ஐடி கார்டை வச்சுருக்குறோம், ஏன்னா போலீஸ் அங்கே நிற்கும். இப்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் சட்டத்துக்கு கைப்பிடித்து அதை வழிநடத்தி அதை நாம் வந்து கவனமாக அதை பின்பற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே சட்டம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது, நாம் அந்த பயம் நமக்கு இருக்கிறது. பேதுரு சொன்னார், நீங்கள் உலகத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு நாளும் பரதேசிகளாக இருப்பதனாலே பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எப்படி இந்தியர்களாக இருந்து வெளிநாட்டில் வந்து ஒவ்வொரு செயலுக்கும் பயந்து பயந்து கவனமாக நாம் இருக்கிறோமோ, நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, இந்த உலகமே நமக்கு வந்து நாம் எக்ஸ்பேட்ரியேட்டாக தான் இந்த உலகத்திலேயே இருக்கிறோம், அப்போ தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று பயந்து கவனமாக எந்த இடத்திலும் நாம் இருந்தோம் என்று சொன்னால், அதுதான் சொல்கிறார், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அப்போ எப்போ போலீஸ் வந்து நின்னாலும் ஐடி எடுத்து நம்ம காட்டுவோம், எல்லாம் என்கிட்ட கரெக்டாக இருக்குது. அப்போது அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும் பொழுது
நாம் பாக்கியசாலிகள், ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிப்பதில் எந்த தயக்கமும் இல்லை, சொல்வதிலே தயக்கமும் இல்லை. ஆனால் தேவ கிருபையினாலே என்பதை நாம் சொல்ல மறந்துவிடக்கூடாது. பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொன்னார். ஆகவே அவன் நீதிமானாக வீட்டுக்கு போனான் என்று பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.